வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளியின் தாளர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருபத்தி ஒன்பது வயது பெண் புகார் அளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னையைச் சேர்ந்தவர் நதியா இவர் திருமணமாகி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இவர் தனது சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் பொன்னைக்கு கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வந்துள்ளார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளியின் தாளர் சாம்பசிவம் என்பவர் நதியாவிடம் அறிமுகமாகி பேசியுள்ளார் அதன் பின் யாரிடமோ நதியாவின் தொடர்பு எண்ணை பெற்றுக்கொண்டு போன் செய்து ராக் நம்பர் போல் இந்தியிலும் தெலுங்கிலும் பேசுவதுமாக மொழியை மாற்றி மாற்றி நதியாவிடம் பேசியுள்ளார் இது கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து நடக்கவே எதிர்முனையில் பேசியது யார் என்பதை கண்டுபிடித்த நதியா சாம்பசிவத்தை எச்சரித்துள்ளார் அதன் பிறகு சாம்பசிவம் போனிலும் நேரடியாகவும் நதியாவுக்கு பாலியல் தொல்லை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் இதில் மனமுடிந்து போன நதியா மீண்டும் எச்சரித்திருக்கிறார் அப்போதும் அடங்காத சாம்பசிவம் நதியாவை பாலியல் ரீதியான தொல்லைகள் தர அழைத்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தால் நதியாவிற்கும் அவரது கணவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் நதியா பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் சாம்பசிவம் பள்ளியின் தாளர் என்பதாலும் பணபலம் உடையவர் என்பதாலும் பொன்னை காவல் நிலையத்தில் நதியாவின் புகாரை பெறாமல் சாம்ப சிவத்திற்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சாம்ப மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நதியா புகார் அளித்துள்ளார் நாங்கள் பெங்களூரில் வசித்து வந்தேன் இருக்கோம் எனக்கு ஒரு எங்கள் ஊருக்காரர் ஒரு நபர் கால் பண்ணி எனக்கு பேசுகிறாங்க அதனால் நாங்க பொன்னை காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்